கடந்த சில நாட்களாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துடைய பல்வேறு விமானங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக தரையிறக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து டிஜிசிஏ எனப்படும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. டெல்லியிலிருந்து மும்பை வழியாக துபாய்க்கு புறப்பட்ட ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துடைய போயிங் 737 மேக்ஸ் ரக விமானம் புறப்பட்டது. சிறிது நேரத்தில் இடதுபுற எரிபொருள் டேங்கில் எரிபொருள் வழக்கத்துக்கு மாறாக குறைவாக இருப்பதாக இண்டிகேட்டர் காட்டியது. இதனை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கராச்சி விமான நிலையத்தில் அந்த விமானம் தரையிறக்கப்பட்டது. விமானம் தரையிறங்கிய பின் விமானத்தை சோதனை செய்த எரிபொருள் டேங்கில் எந்த வெளிப்புற கசிவும் இல்லை என தெரிந்தது. இதனை அடுத்து மாற்று விமானம் கராச்சிக்கு அனுப்பப்பட்டு அதில் பயணிகள் துபாய்க்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்துடைய Q400 ரக விமானம் குஜராத்தின் காண்ட்லா நகரில் இருந்து, அதாவது மும்பைக்கு புறப்பட்டு சென்றது. விமானம் 23,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது அதன் இறக்கையில் உள்ள காற்று தடுப்பான் தகட்டில் விரிசல் விழுந்தது. இதனை அடுத்து மும்பை விமான நிலையத்தில் அந்த விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்த விமான போக்குவரத்து துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் உட்பட ஸ்பைஸ் நிறுவனத்துடைய 18 விமானங்களில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் டிஜிசிஏ தனது நோட்டீஸில் கடந்த சில நாட்களில் ஸ்பைஸ்ஜெட் விமானங்கள் பல இடத்திற்கு திரும்பியுள்ளன, இல்லாவிட்டால் அவை வேறு ஏதாவது விமான நிலையத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவசரமாக தரையிறங்கியுள்ளன. இதற்கு மிக மோசமான கண்காணிப்பை காரணமாக இருக்க வேண்டும், இல்லையே பராமரிப்பு நடவடிக்கையில் மெத்தனம் இருக்க வேண்டும். மேலும் 2021 டிஜிசிஏ மேற்கொண்ட ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனத்துடைய நிதி மேலாண்மை குறித்த ஆய்வும் சிறப்பானதாக இல்லை. தனது வெண்டர்களுக்கு ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் சரிவர கணக்குகளை முடிக்கவில்லை, அதனால் உதிரி பாகங்கள் பற்றாக்குறை இருப்பதையும் கண்டறிந்துள்ளோம். இவற்றையெல்லாம் வைத்து ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தனது பயணிகளுக்கு பாதுகாப்பான, சிறப்பான, நம்பத்தகுந்த விமான சேவைகளை வழங்கவில்லை என்று கருதப்படும். எனவே அண்மை சம்பவங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.